நம்ம இன்றைக்கி சுவையான தக்காளி சாம்பார் வைக்கலாங்க. அது எப்படி வைக்கலாம்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், பார்க்கலாம். முதல்ல பொடியாக நறுக்கின வெங்காயங்க, அதுக்கப்புறம் வந்து தக்காளி, வெங்காயம் சேர்க்குற அதே அளவு தக்காளிங்க, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க சிறிதளவு உப்பு போட்டுக்குங்க, கொஞ்சம் தண்ணி விட்டுக்குங்க, கொஞ்சம் வெந்து வரட்டுங்க. வெந்து வந்த அப்புறம் அதில் தேவையான அளவுக்கு பூண்டு, சீரகம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக விட்டுருந்தேங்க. இது மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. பருப்பே இல்லாமல் இந்த சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது இட்லி தோசை எல்லாத்துக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்லா கொதிக்குது. அதை நல்லா பாயில் பண்ணி எடுத்துட்டேங்க. ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சு நான் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கினேங்க. நீங்கள் மத்து இருந்தால் மத்து வச்சு மசிச்சிக்குங்க. நல்லா ஆறிடுச்சுங்க. ஆறினோடனே நான் ஜாரில் கொட்டி அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கறதுக்கு நான் இதை வந்து ஜாரில் கொட்டி நல்லா ஆறின அப்புறம் அரைச்சி எடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கடாய் வச்சு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச அப்புறம் கொஞ்சம் கடுகு, ரெண்டு மூணு உளுத்தம்பருப்பு, சிறிதளவு கறிவேப்பில், அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்குது அதில் ஊற்றிடுங்க. தேவையான அளவுக்கு தண்ணி வந்து அதில் சேர்த்துக்குங்க. நான் ஜாரை அலசி அதில் இருக்கிற தண்ணி ஊற்றிக்கிறேங்க. நீங்கள் வேணும்னா நிறைய வச்சுங்க. பருப்பே இல்லாத இந்த மாதிரி சுவையாக சூப்பராக சாம்பார் வைக்கலாங்க. சிறிதளவு பெருங்காயம் நான் சாம்பார் பொடி சேர்த்துருக்குறேங்க, நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி சிறிதளவுங்க. ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்குங்க. இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.